ஹலோ சொல்லுங்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன சொல்லி தர போகிறோம்னா, கேப்கட்டில் பேசிக்ஸாக எடிட்டிங் பண்ணுறது எப்படி தான் சொல்லி தர போகிறோம். ஸோ அதோட இது பார்ட் ஒன் வீடியோக்குள்ள பேசிக்ஸ் எடிட்டிங் வீடியோ, அதாவது எப்படி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது, வீடியோஸ் ஆட் பண்ணுறது, வேறு வீடியோஸ் கட் பண்ணுறது, ஸ்லோ மோஷன், இவ்வளோத்தையும் நான் வந்து இதில் வந்து கவர் பண்ணுறேன். வேறு சாங்ஸ் ஆட் பண்ணுறது மீனா, ஓகேங்களா? அப்படியே பேக்ரவுண்ட் இல்லை நம்ம வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறது, இவ்வளவோ இந்த வீடியோவில் வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ இதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடிட்டிங் பண்ணி எல்லாம் ரீல்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ நிறைய அதை பார்த்தோம், நம்மளால எப்படி எடிட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பேட் டே எடிட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலியாருக்கோ பேபிக்கோ யாருக்காச்சும் பேட் டே வரும்போது அதை எடிட் பண்ணணும்னு தோணும், ஆனால் அவங்க எடிட் பண்ண தெரியாதாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு எடிட் பண்ணுவீங்க, இல்லைனா இன்பில்ட் ஆப்னே டெம்ப்ளேட் இருக்கிற ஆப் அந்த மாதிரி ஆப்பில் பண்ணிங்க. ஸோ இது நம்ம ஓனாக எப்படி பண்ணுறது, நான் அதை தான் இப்போ வந்து நான் வந்து சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து எந்த ஆப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கேப்கட்டுங்கிற ஒரு ஆப்பில் தான் பண்ணேன் சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த கேப்கட் ஆப் உங்கள்கிட்ட இல்லைனா கவலைப்படாதீங்க, டெலிகிராம் போங்க, அதில் போயிட்டு கேடி கனி ஒயிட்டி அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே நான் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் கேப்கட் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா கேப்கட் மேலே பின் பண்ணியிருக்கேன்னா, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக கேப்கட் ஆப் பேரும். ஸோ நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இப்போ வாங்க நம்ம எப்படி எடிட்டிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கேப்கட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வராது, பிகாஸ் இது வந்து நான் ஆல்ரெடி எடிட் பண்ணதால இதெல்லாம் இருக்குது. ஸோ நியூ ப்ராஜெக்ட் போங்க, என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட். ஸோ அந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுங்க, அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், வீடியோஸ் ஃபோட்டோஸ்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் வேணால் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி எனக்கு வீடியோஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் கூட கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து ஒரு வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த ராட்டு வீடியோ வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வேண்டாம் அப்படின்னா இதோ லெஃப்ட் சைடில் மியூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மியூட்டை கொடுத்தீங்கன்னா சவுண்ட் மியூட் ஆயிரும், ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ மியூட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு வீடியோ போதாது, எனக்கு வந்து இப்போ நான் ஒரு பேபிக்கு வந்து பேட் எடிட் பண்ணுறேன், எனக்கு வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் நான் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் ப்ளஸ் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் கேலரி ஓப்பன் ஆகும், வீடியோஸ் ஃபோட்டோஸ் ரெண்டுமே ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வீடியோஸ் போயிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணலாம். சும்மா ஒன்று வீடியோ கிளிக் பண்ணி ஆட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அதுக்கு மேலே ரவுண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரவுண்டில் கிளிக் பண்ணுங்கள், எனக்கு இந்த வீடியோ வேணும், ஸோ இந்த வீடியோ வேணும், இந்த வீடியோ வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட கீழே ஆடுன்றிருக்கா. ஸோ ஆடு கொடுத்தீங்கன்னா மூணு வீடியோ ஆட் ஆயிரும். ஆனால் ஏன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணுற வீடியோக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆயிரும். ஸோ அந்த சிம்பிள் வந்து மேலே இருக்கும், ஸோ எல்லா வீடியோலையுமே அந்த சிம்பிள் வந்து இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மூணு வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டீங்க, எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோக்கு சாங் வேண்டாம் அதனால் அதை மியூட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு செகண்ட் உள்ளதுக்கு ஆடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கா, அந்த வீடியோவில் கிளிக் பண்ணி கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வால்யூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் என்ன வருதா. ஸோ அந்த வால்யூம் போய்க்கோங்க, வால்யூம் போயிட்டு அதில் நீங்கள் வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மேக்ஸிமம் அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த வீடியோ சவுண்ட் இல்லாதனால கேட்கல. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இருங்களா இந்த வீடியோ பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா அதில் ஏற்கனவே மியூட் பண்ணி தான் வீடியோ வச்சுருக்கேன், ஓகே இப்போ கேட்குது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், இப்படி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை, நான் வந்து டெலிட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வீடியோவை எப்படி கட் பண்ணுறது நான் வந்து சொல்லித்தரேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ எனக்கு இவ்வளோ இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, எதில் எதை வச்சு கட் பண்ணணுமோ அந்த லேயரை வந்து கிளிக் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, எந்த செகண்ட்லேருந்து வேணாமோ அந்த செகண்ட் நேராக இந்த வெள்ளை கோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து அதுக்கு பாயிண்டர்னு சொல்லுவாங்க, ஸோ அது இதுக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு இதில் தேவையில்லை அப்படின்னாலும் வச்சுட்டு அந்த வீடியோவை லேயரை சும்மா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை மட்டும் கொடுத்தா போதும், வீடியோ வந்து ரெண்டாக கட் ஆயிரும், இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு. இப்போ உங்களுக்கு எந்த பாட்டு தேவையில்லையோ அந்த பாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே டெலீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ நீங்கள் அதை கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, மிச்சம் இருக்க பாட்டு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ எட்வர்ட் மெத்தட் இருக்குது, அது என்னென்னா உங்களுக்கு எதில் இருந்து கட் பண்ணணும், ஓகேங்களா? உங்களுக்கு எது வரைக்கும் வீடியோ வேணுமோ அதில் உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்டரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எனக்கு இவ்வளோ தான் வேணும், இதுக்கு பின்னால் உள்ளது வேண்டாம் அப்படின்னா, இதோ இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலரை ஜஸ்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு மார்க்கை ட்ராக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி இது கிட்ட கொண்டு வந்துங்க. ஸோ இவ்வளவும் எனக்கு வந்து கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வீடியோ வந்து கரெக்டாக 4 செகண்ட்ஸ் தான் இருக்குது,
பேலன்ஸ் எல்லாமே டெல்ட் ஆயிடுச்சு. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆடியோ ஆட் பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று ஆட் ஆடியோ, அப்படி இல்லை கீழே ஆடியோ, இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆடியோ வந்து கிளிக் பண்ணிட்டேன். அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் போயிட்டு ஸோ அதில் ரெண்டாவதாக நம்ம ஃபைல் மேனேஜர் லோகோ படம் போட்ட மாதிரி ஒன்று இருக்கும் ஆப்ஷன், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க, அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் டிவைஸு. எக்ஸ்ட்ராக்டட் நான் ரெண்டாவது சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஃப்ரம் டிவைஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது என்னென்னா உங்கள் டிவைஸில் உள்ள சாங்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் என்னோடய டிவைஸில் இருக்கிறது, நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆடியோ. ஸோ உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ, ஓகே, இதை இதில் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்டட் என்னென்னா உங்களோட இப்போ உங்கள்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, ஒரு 30 செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ இருக்குது, எனக்கு அந்த வீடியோ வந்து சாங்காக இருந்தால் நல்லாயிருக்குமே தோணும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இது, அந்த வீடியோ வந்து சாங்காக மாற்றும். அது எப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் சவுண்ட் ஃப்ரம் வீடியோ ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் உள்ள வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து MP3 சாங்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த வீடியோவோட சாங் வந்து MP3 வந்து கன்வெர்ட் ஆகும் பாருங்கள். You want to go for a ride? ஓகே தான். ஸோ இதில் வந்து கீழே ஆட் இன் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், அது அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ ஆடு கொடுத்துட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இது எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த ப்ளஸ் ஐக்கான் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், உங்களுக்கு வீடியோ கீழே வந்து ஆட் ஆயிரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஆட் ஆகிட்டு. ஓகேங்களா? இவ்வளோ தான், சிம்பிள் தான், நீங்கள் எப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தேவையில்லாத நான் டெலிட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வ்ளாகர் இல்லை ஒரு எடிட்டர் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, இருக்கு எனக்கு பேக்ரவுண்டில் ஆடியோ கொடுக்கணும். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் சாங் ஆட் பண்ண பார்த்துட்டோம், நீ பேக்ரவுண்டில் ஆடியோ நம்மளோட ஓன் வாய்ஸ் எப்படி கொடுக்குறதான் பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான், அதே மாதிரி தான் ஆட் ஆடியோ இல்லைனா ஆடியோ இங்கே ரெண்டில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அஞ்சாவதான். ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சென்டரில் ஒரு மைக் படம், ப்ளூ கலரில் மைக் படம் போட்டது மாதிரி வரும். அது ப்ளூவாக பச்சைன்னு தெரில, ஏதோ ஒன்று. ஸோ அதை வந்து ஒன்று நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், அப்படி இல்லைனா டேப் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்று ப்ரெஸ் பண்ணி அமுக்கி பிடிக்கணும், அப்படி இல்லைனா லைட்டாக டேப் பண்ணணும். இப்போ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு டிவைஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல, இந்த எக்ஸ் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கறதுனால நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், ஜஸ்ட் நான் அதை வந்து டேப் மட்டும் பண்ணுறேன். 3, 2, 1 உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ ஓகே, அப்படியே நான் வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். நான் ரெக்கார்ட் பண்ணால் உங்களுக்கு மியூட் ஆயிரும். உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் மியூட் ஆகிரும். நான் அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இந்த. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் நான் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு தான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சவுண்டு ரொம்ப கேட்காதுன்னு நினைக்கிறேன், இருங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து கேப்கட் ஆப்பில் வந்து என்னோடய ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து மியூட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணும்போது இதில் இதில் வந்து ரெக்கார்ட் வந்து ஆடியோ வந்து மியூட் ஆகிருக்கும், ஏன்னா ஏதாவது ஒன்றில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும் அதனால். ஸோ இப்படி நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ மூணு என்ன பார்த்தாச்சா, ஸ்பிட் பண்ணுறது எப்படி, வீடியோ ஆட் பண்ணுறது எப்படி, சாங் ஆட் பண்ணுறது எப்படி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் ரெண்டாவதாக ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஓகே, அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்லோ மோஷன் பண்ணுவோம். ஸ்பீடில் போங்க, அதில் நார்மல் கர்வ்னு ரெண்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நார்மல் போய்க்கோங்க. கர்வ் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். ஸோ நார்மல் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 1x, 2x, 5x அப்படி நிறையா இருக்கா. ஸோ இது வந்து இந்த சைடு வந்து மைனஸ்ஸு, இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸு. ரைட் சைடு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு ஆகும், லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா ஸ்லோ ஆகும். அவ்வளோதான், 1க்கு மேலே கொண்டு போனீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீடாக ஆகும். இப்போ 1க்கு கீழே அதாவது 0.5, 0.6 அடி வச்சிங்கன்னா ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவாக இருக்குது. இப்போ இந்த ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக லேக் அடிக்கும், கிளியராக இருக்காது, கொஞ்சம் லேக் அடிக்கும், ஸ்மூத்தாக இருக்காது. இப்போ இதை ஸ்மூத் பண்ணதுக்கு என்ன பண்ணுன்னா கீழே மேக் இட் ஸ்மூத்தர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஃபாஸ்டர் ப்ராசஸ், பெட்டர் குவாலிட்டி. இதில் நீங்கள் பெட்டர் குவாலிட்டி கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகும், ரொம்ப எடுத்துக்காது, மேக்ஸிமம் ஒரு 30 to 40 seconds எடுக்கும். உங்களுக்கு டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் மேலே உங்கள் வீடியோ இருக்குது அப்படின்னா ஒரு 3 to 2 minutes எடுக்கலாம்.
சாரி 2 to 3 minutes 3 to 4 minutes அப்படி எடுக்கலாம். உங்களோட வீடியோ டைமிங்கை பொறுத்தா அது வந்து டைம் ஆகும். ஸோ இப்போ வந்து என் ஃபோனில் வந்து 1 GB தான் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ரேம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போ ஸ்லோவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரேம்லாம் கொஞ்சம் ஹையாக இருந்தது, ஸ்டோரேஜ்லாம் ஃப்ரீயாக நிறையாவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் சொல்லித்தரேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், அதாவது கேப்கட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னா வந்து பிரித்து போட போகிறேன். இது ஜஸ்ட் வந்து பேசிக்ஸாக நம்ம ஆட் பண்ணுறது, ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணுறது, வீடியோஸ் பண்ணுறது, இவ்வளோ தான் நான் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்மூத் ஸ்லோ மோஷன் வந்து நமக்கு அப்ளை ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி விட இப்போ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது, ஓகேங்களா? இப்போது நான் வந்து முன்னாடி அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ முன்னாடி எவ்வளோ லேக் அடிக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஸ்மூத்திங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இதாக இருக்குது, நல்லா இருக்குல்ல? ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ ஏதாவது எடிட் பண்ணி சில தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அன்டூ பண்ணிக்கலாம். இதுதான் அன்டூ, இந்த சிம்பிளை கொடுத்தீங்கன்னா முன்னாடி போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ லேக் ஆகுது. ஸோ அதே இது எனக்கு இல்லை, எனக்கு அதுவே ஓகே, தப்பு இல்லை அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிறது ரீடு. இது எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரீடு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு ஸ்மூத் வந்து அப்படியே ஆயிரும். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். நம்ம வந்து இந்த வீடியோவில் தான் கவர் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு இதுவே 10 minutes 11 minutes ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கேப்கட் எடிட்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். ஆனால் ஒன்று, அடுத்த வீடியோ போடணும்னா இந்த வீடியோ எப்படி போகுதோ அதை வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுவேன், ஓகேங்களா? ஓகே, டாடா, பை பை, சொல்லுங்களா, டேக் கேர், பை பை. கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை பை, சாரி ஃபார் த வாய்ஸ்.